عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியமிக்க மோமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் அவனுடைய அன்பிற்கும் பொருத்தத்திற்கும் உட்பட்ட பரிசுத்தமான நல்லடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் இந்த உலகத்திலே வெற்றிக்குரிய ஒரு வாழ்வாக வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நின்று ஈர் உலகத்தில் மகத்தான வெற்றி பெறும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும், அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு நடைமுறையும் அறிவார்ந்த நடைமுறை என்பது மாத்திரமல்லாது மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய செயல்பாடுகள். அவர்களுடைய எந்த ஹதீஸை பார்த்தாலும் சரி, அல்லது அவருடைய வாழ்வின் எந்த நிலைகளை கவனித்தாலும் சரி, ஒன்று அறிவார்ந்த அடிப்படையில் இருக்கும், அத்தோடு பிறருக்கு பயன் தரத்தக்கதாக அமைந்திருக்கும். நகம் வெட்டுவது என்று பார்த்தால் கூட மார்க்க ரீதியாக நகம் வெட்டுவது சுன்னத், நகத்தை வெட்ட வேண்டும் என்று பொதுவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகத்தை எப்படி வெட்ட வேண்டும், எந்த விரலில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், வெட்டும் பொழுது வலது கையினுடைய கலிமா விரலை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், தொடர்ந்து நடுவிரல், அதற்கு அடுத்து மோதிர விரல், அதற்கு அடுத்து சின்ன விரல், இந்த விரலை கடைசியாக வெட்ட சொன்னார்கள், பெருவிரலை கடைசியாக வெட்ட சொன்னார்கள். இது ஹதீஸ், சொல்லித்தரப்பட்ட ஒரு ஹதீஸ் என்று சொன்னாலும் கூட இதற்கான காரணம் என்ன பெருமக்களே, நகத்தை களைய வேண்டும் என்பது அதனுடைய கழிவுகளின் வழியாக, அதில் கழிவுகளிலே தேங்கியிருக்கக்கூடிய பொருள்களை நாம் சாப்பிடும் பொழுது பொருள்களோடு சேர்ந்த அந்த கழிவுகளும் உள்ளே போய் மனிதனுக்கு நோயை உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதனாலே நகத்தை அகற்ற வேண்டும் என்பது அறிவார்ந்த செயல் என்றால், அந்த நகத்தை அகற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லித்தந்த அந்த நடைமுறை இருக்கிறதே. ஏனென்று சொன்னால், முதலாவது ஒரு வேளை பெருவிரலை ஒரு மனிதன் வெட்டினான் என்றால் எல்லா விரல்களும் வெட்டப்படுவதற்கு இந்த பெருவிரல் என்பது முக்கியமான தேவை. நகத்தை வெட்டுவதற்கு இந்த பெருவிரலுடைய உதவி என்பது மிக அடிப்படையான தேவை. மற்ற விரல்களை வெட்டுவதற்கு இது தேவையாக இருக்கிற காரணத்தினாலே முதலில் இந்த பெருவிரலிலே நகத்தை வெட்டி அதில் ஏதாவது ஒரு காயமோ வேறு ஏதாவது அதிலே சிரமமோ ஏற்பட்டு விட்டால் மற்ற நகங்களை வெட்டுவதற்கு கஷ்டமாக ஆகிவிடும் என்பதனாலேதான் அந்த காருண்ய வள்ளல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகத்தை வெட்டும் பொழுது கூட உங்களுடைய கலிமா விரலை கொண்டு துவக்கும்படி நமக்கு கட்டளையிட்டார். பெருமக்களே, மார்க்கத்தினுடைய எந்த செயலையும் எடுத்து பாருங்கள், மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சொல்லையும் எடுத்து பாருங்கள், சல்லல்லாஹுடைய மேலான நடைமுறைகளை எடுத்து பார்த்தால் ஒன்று அறிவார்ந்த அடிப்படையிலே அது அமைந்திருக்கும், அத்தோடு மனிதர்களுக்கு பயன்பாடு மிக்கதாக, அவர்களுக்கு பிரயோஜனம் தரத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை சாதாரணமாக நாம் பார்த்தாலே விளங்கிக் கொள்ளலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சஹாபிகளை பற்றி யாரும் என்னிடத்தில் குறை சொல்லாதீர்கள். லா யுபல்லிகுனி அஹதும் மின் அஸ்ஹாபி ஷைஆ பயின்னி உஹிப்பன் நகுருஜ இலைக்கும் வான சலீமு சதுர். யாரும் என்னிடத்தில் என் தோழர்களை குறை சொல்ல வேண்டாம். பெருமக்களே, ஏன் இது என்ன அறிவார்ந்த செயல் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், மனிதர்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. மனிதர்களிலே எல்லோரும் ஒரே குணத்தில் உள்ளவர்கள் அல்ல, கை விரல்கள் வித்தியாசப்பட்டிருப்பது போல மனிதர்களுடைய குணங்களும் வித்தியாசப்பட்டிருக்கிறது. ஒருவர் நினைப்பதை போல் எல்லா அம்சங்களிலும் மற்றவர் அமைந்திருக்க முடியாது.
ஒருவர் நினைக்கக்கூடிய அந்த எல்லா அம்சங்களிலேயும் மற்றவருடைய செயல்பாடு அமைந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. மனிதர்களுடைய தன்மைகள் குணங்கள் என்பது மாறுபட்டது. மாறுபட்ட தன்மைகளையும் குணங்களையும் உடைந்த மனிதர்களை நீங்கள் என்னிடத்தில் குறை சொன்னால், பார்க்கும் பொழுதே தவறான கண்ணோட்டத்தோடு, தப்பான எண்ணத்தோடு, குறையான ஒரு பார்வையோடு அவர்களை பார்ப்பதற்கான நிலைப்பாடு வரும். எனவே மார்க்கம் சொல்லி தந்த ஒவ்வொரு அடிப்படையும் அது நன்மையானது, அறிவார்ந்தது என்பது மாத்திரமல்ல, மற்றவர்களின் நன்மையும் அதிலே பொதிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பெருமக்களே, இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எல்லா பேப்பர்களிலேயும் பார்த்தால் முக்கியமான செய்தி ஒக்கணேக்கர் பிரச்சனை. எல்லா பத்திரிகைகளிலேயும் 14 பஸ்களை உடைத்து விட்டார்கள், தமிழ் சங்கத்தை அடித்து நொடுக்கி இருக்கிறார்கள், செல்லக்கூடியவர்களை எல்லாம் பஸ்ஸில் இருந்து இறக்கிவிட்டு அவர்களை நடக்க விடுகிறார்கள், தொந்தரவு அளிக்கிறார்கள். குல்பர்கா என்ற ஒரு ஊரிலே ஓட்டிக்கிட்டு போறார் ஒரு ஆள் பஸ், ஓட்டிட்டு போனால் தமிழ் பேசுறார் என்ற காரணத்தினால இறக்கி இருந்தவர்களை எல்லாம் கீழே இறக்கி அவரையும் அடித்து தொந்தரவு செய்திருக்கிறார்கள். ஆக இன்று ஒரு பெரிய கூட்டம், தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்க போகிறது. இப்படி எல்லாம் பத்திரிகைகள்ல வருவாரா வரமாட்டாரா, நிறைய செய்திகள் பத்திரிகைகள்ல பார்த்தா பூரா இந்த ஒக்கணைக்களை பத்தி உண்டான பிரச்சனை தான். தமிழகத்திலே சுற்றி உள்ள எல்லா நிலைகளையும் பார்க்கும் பொழுது தண்ணீர் பிரச்சனை என்பது அடிப்படையான பிரச்சனை. இடுக்கி மாவட்டத்திலே உள்ள பெரியார் அணை, அது 136 அடி, அதை 142 ஆக உயர்த்த வேண்டும். உயர்த்தினால் அந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்கள் பயன்பெறுவார்கள். அப்படி உயர்த்துகின்ற காரணத்தினாலே அணைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, அப்படி உயர்த்தும் பொழுது தண்ணீரை தேக்கி வைக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் அது மக்களுக்கு இடையூறாக அமைந்துவிடும் என்று பக்கத்திலே உள்ள கேரள அரசாங்கம் சொல்லி காண்பிக்கிறது. கேரளத்திலே மாத்திரம் ஒவ்வொரு வருடமும் கடல் மாவட்டங்கள் எல்லாம் செழிந்துவிடும், செழித்துவிடும், குடிநீர் தேவை நிறைவேறிவிடும். அப்படியானால் எந்த விதமான பயன்பாட்டிற்கும் இல்லாமல் வீணாக தண்ணீர் போய் கடலிலே கலக்கிறது, அது ஒரு பக்கம். அங்கே ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு கிருஷ்ணா நதி பெரும்பகுதி ஆந்திரத்தை கடந்து வருகிறது என்ற காரணத்தினாலே அது வருகிறது வருகிறது என்று சொல்லி அதை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எந்த பகுதியிலே கடந்து வருகிறதோ வருகின்ற அந்த வழியிலே இடையிலே ஒரு அணையை கட்டி இருக்கின்ற தண்ணீரை அந்த அணைக்கு திருப்பி விடுகிறார்கள். அதேபோல் இந்த ஒக்கணைக்கடை பிரச்சனை, தருமபுரி மாவட்டத்திலே உள்ள அந்த ஒக்கணைக்கடியிலே அந்த பகுதியே அது பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. பஸ்ஸுகள் செல்ல முடியவில்லை, வர முடியவில்லை. பெங்களூர் என்று போடு போட்டாலும் கூட ஓசூரிலே இறக்கி எல்லாத்தையும் அனுப்பிவிடுகிறார்கள். பெருமக்களே, என்ன பிரச்சனை என்று சொன்னால் குடிநீர் பிரச்சனை. அடிப்படையான காரியம் என்பது குடிநீர் பிரச்சனை தான். மார்க்கம் சின்ன விஷயங்களுக்கு கூட வழிகாட்டி இருக்கிறது. எந்த விஷயமானாலும் சரி, மார்க்கம் அதற்கு அடிப்படையான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. பெருமக்களே, ஆக உச்சமான பிரச்சனையாக இருந்தாலும், ஆக சாதாரணமான பிரச்சனையாக இருந்தாலும், பத்து வருட காலத்திலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து அதற்கு வழிகாட்டியவர்கள் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனைக்கும் சரி, அவர்களுடைய ஆட்சியை நீங்கள் முன்மாதிரியாக பாருங்கள். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தண்ணீர் என்பது பொது உடைமை, தண்ணீர் என்பது யாருக்கும் சொந்தமானதல்ல. நம்முடைய தேவைக்கு போக ஒரு மனிதன், புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்கு போக உள்ள அந்த தண்ணீரை யாருக்கும் கொடுக்காமல் அவன் தடுத்து வைத்தால், அரபியிலே ஃபதுல் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்னு மிச்சம் ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்னு பேர் அருள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஜுலுன் மனஅ மா ஃபதுலின், ஒரு மனிதன் தண்ணீரை தன் தேவைக்கு போக மீதி உள்ள தண்ணீரை யாருக்கும் பயன்படாமல் தடுத்து வைத்துக் கொண்டான் என்றால், கியாமத்தினுடைய நாளையிலே இவன் அல்லாஹ்வுடைய பதில் இவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க சல்லாஸ். இங்கே மிச்சத்தை அவன் யாருக்கும் பயன்படாமல் தடுத்த காரணத்தினால் கியாமத்திலே ரப்பினுடைய பதில் இவனுக்கு கிடைக்காது என்பது மாத்திரமல்ல, லா யுகல்லிமுஹுமுல்லாஹ் வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களை ஏறிட்டு பார்க்கவும் மாட்டான், தன்னுடைய ரஹமத்தை அவர்களுக்கு வழங்கவும் மாட்டான், அவர்களிடத்தில் பேசவும் மாட்டான் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார். அருமையான பெருமக்களே, எனவே தண்ணீர் என்பது பொது உடைமை. அன்னாசு சுரக்காவு ஃபீ ஸலாஸ், அல்லாஹ் சொல்வார்கள் மூன்று காரியம் என்பது பொது உடைமை. ஒன்று தண்ணீர், இன்னொன்று நெருப்பு, இன்னொன்று மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம் என்பது பொது உடைமை, அது நம்முடைய பயன்பாட்டிற்கு உட்பட்டதாக இருக்குமானால் பயன்படுத்தலாம். மீதி உள்ளதை மேய்வதற்கு கால்நடைகளுக்கும் மற்றவைகளுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும். மேய்ச்சல் என்பது, மேய்ச்சல் நிலம் என்பது அது பொது உடைமையானது. தண்ணீர் என்பது பொது உடைமையானது, யாரும் கேட்டால் கூட கொடுக்காமல் இருக்கக்கூடாது, தண்ணீரை தடை செய்யக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு முரணானது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்.
அருமையான பெருமக்களே, எனவே இன்றுள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு தீர்வு தான், தண்ணீர் என்பது பொதுவுடைமையாக ஆக்கப்பட வேண்டும். அரசாங்கம் என்பது இருக்குமானால், ஆட்சி என்பது இருக்குமானால், தண்ணீர் என்பதை பொதுவுடைமையாக ஆக்கப்பட்டால் யாருடைய தேவையையும் தடுப்பதல்ல, யாருக்கும் கெடுதல் செய்வதல்ல, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய விதத்திலே அது பொதுவுடைமையாக ஆக்கப்பட வேண்டிய பொருள்களிலே தண்ணீர் என்பது அடிப்படையானது என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அருள் நாவினாலே சொல்லி இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பெருமக்களே, மதீனா முனவ்வராவிலே சஹாபிகள் எல்லாம் செல்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றால் சஹாபிகளுக்கு தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை, அருந்துவதற்கு வேறு தண்ணீர் இல்லை, ஒரே ஒரு கிணற்று தண்ணீர் மாத்திரம்தான் எல்லோருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, பீர் ரூமா என்று அறியப்படக்கூடிய ஒரு கிணறு. ஆனால் அது ஒரு யகூதிக்கு சொந்தமானது, அவர் அங்கே உள்ளே தடை செய்து விட்டார், உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே கண்மணி நாயகம் சல்லாத்துல ஒரு பிரகடனத்தை செய்கிறார்கள். பெருமக்களே, மார்க்கம் என்பது வெறும் சில செயல்பாடுகள், வெளிப்படையான செயல்பாடுகள் மாத்திரமல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் அந்த கிணற்றை வாங்கி, யார் அந்த கிணத்தை விலை கொடுத்து வாங்கி அல்லாஹுக்காக வக்ஃப் செய்கிறார்களோ, அதை பொதுவுடைமையாக ஆக்குகிறார்களோ, அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த கிணத்தை வாங்குவது மாத்திரமல்ல, தண்ணீரை பயன்படுத்துவது என்பது மாத்திரமல்ல, அதை பொதுவுடைமையாக அறிக்க வேண்டும். அப்படி அறிவித்தவர்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பு என்று சொன்ன பொழுதுதான் சையீதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை வாங்கினார்கள், கிணத்தை வாங்கினார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் கொண்டு வந்த மொத்த பணமும் அவ்வளவுதான், அதை கொடுத்து அந்த கிணத்தை வாங்கி அல்லாஹுக்காக வக்ஃப் செய்தார்கள். யாரும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம், யாரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பொதுவுடைமையாக ஆக்கினார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே தண்ணீர் என்பது ஒரு பொதுவுடைமை, உலகத்தினுடைய வாழ்வாதாரம் அது, மனிதர்களால் உற்பத்தி செய்ய முடியாதது அது. நேற்றைய காலகட்டத்திலே ஒரு காலத்தில் யுத்தம் நடந்தது நிலங்களுக்காக, இன்று உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது எண்ணெய் வளத்திற்காக, பின்னால் ஒரு காலத்தில் யுத்தம் வருமாம் தண்ணீருக்காக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தினுடைய நிபுணர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், ஒரு காலத்திலே இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி யுத்தம் செய்தார்கள், இன்று எண்ணெய் வளங்களுக்காக வேண்டி யுத்தம் உலகத்தில் நடக்கிறது, அதே போல ஒரு காலம் வரும் தண்ணீருக்காக உலகத்தில் யுத்தம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பகுதியிலே தண்ணீர் வளமாக இருக்கிறது, இன்னொரு பகுதியில் தண்ணீர் வளமற்றிருக்கிறது, உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் சமன் செய்யப்பட வேண்டுமானால் அதை பொதுவுடைமையாக ஆக்கி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய விதத்திலே ஆக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியவர்கள் வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமக்களே, பத்ரு யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும், சாதாரணமான யுத்தம் அல்ல. முஸ்லிம்களை வேரோடு வேரடி மண்ணோடு அழித்து விடுவதற்காக வேண்டி திட்டமிட்டு எதிரிகள் வந்த யுத்தம் பத்ருடைய யுத்தம். குர்ஆன் அதை பற்றி சொல்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம் என்று கருதுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, அப்படிப்பட்ட யுத்தம் தான் பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய யுத்தத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஏற்கனவே வந்து இடம் பிடித்து விட்டார்கள் மக்காவினுடைய முஷ்ரிக்கீன்கள். பத்ரிலே முன்னமே வந்து அவர்கள் தானே சண்டைக்கு வந்தவர்கள், முஸ்லிம்கள் யாரும் சண்டைக்கு சென்றவர்கள் அல்ல. இவர்கள் ஒரு வியாபாரத்தை கூட்டத்தை தடுக்க சென்றவர்களே தான் கடைசியிலே சண்டைக்கு வர வேண்டியது வந்தது. சண்டைக்கு வந்தவர்கள் முன்னமே வந்து ஒரு இடத்தை பிடித்து விட்டார்கள். இந்த இடத்தை பார்க்கிறார்கள், வசதியான ஒரு இடம், சமதளமான ஒரு இடமாக இருந்தது, தண்ணீர் வளமாக இருந்தது. எனவே அவர்கள் நிற்பதற்குண்டான தோதுவாக ஒரு இடத்தை ஏற்கனவே வந்து பிடித்துக் கொண்டார்கள். பக்கத்திலே தங்குவதற்காக ஒரு இடம் என்று பார்த்தால் மேடான ஒரு பகுதி, அங்கே ஒரே ஒரு கிணறு மாத்திரம்தான் இருக்கிறது, மற்றபடி தண்ணீருடைய சூழல் என்பது அங்கே இல்லை, அதிகமான மணற்பாங்கான பகுதியாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளலாம், இதில் இடம் பிடிங்கள் என்று சொன்னார்கள். பத்ரிலே சஹாபிகள் எல்லாம் அந்த இடத்துல தங்கினார்கள். நாளை யுத்தம் நடக்க போகிறது, இரண்டு பகுதியினர் வந்து இடம் பிடித்து விட்டார்கள், ஆனால் சூழல் என்பது மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா கடுமையான மழையை ஏற்படுத்தி விட்டார். கடுமையான மழை வந்த காரணத்தினாலே தாழ்வான பகுதியில் இடம் பிடித்திருந்தார்களே, அந்த பகுதியெல்லாம் சேராக ஆகிவிட்டது. அவர்கள் ஏற்கனவே சேமித்து வைத்திருந்த அந்த தண்ணீரும் உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு ஆகிவிட்டது. மேடான பகுதியை பிடித்திருந்த அந்த முஸ்லிம்கள் அந்த பகுதியில் இருந்தார்களே, அவர்களின் கிணறு என்பது தண்ணீரால் அது நிரம்ப ஆரம்பித்து விட்டது. இருக்கின்ற தண்ணீரையும் உள்ளே பாதுகாப்புக்காக வேண்டி பாதுகாப்பாக அந்த கிணத்திலே கொண்டு சேர்த்து விட்டார்கள். தண்ணீர் பெருகிவிட்டது, தண்ணீர் வளமாக இருக்கிறது. மணற்பாங்கான அந்த பூமியும் கூட நல்ல மழையின் காரணத்தினால் ஒரு அளவு பிடிமானம் உள்ளதாக அந்த பூமியும் ஆகிவிட்டது. இரவு நேரம் மக்காவினுடைய அந்த குறைசிகளின் கூட்டத்தில் இருந்து 14 பேர் இரவு நேரத்தில் வருகிறார்கள். இரவு காலங்களிலே போர் செய்வது என்பது அந்த போர் மரபுக்கு மாற்றம், ஆனால் இரவு காலங்களிலே யுத்தம் செய்வதற்காக இவர்கள் புறப்பட்டு வருகிறார்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் முறையிட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்று கவனிக்க சொன்னார்கள், பார்த்தால் யாரிடத்திலும் ஆயுதங்கள் இல்லை,
எல்லோரும் தண்ணீர் துருத்தியை தூக்கிக் கொண்டு தண்ணீர் தேவைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? நாளை காலை நடக்க இருக்கின்ற யுத்தத்திலே முஸ்லிம்களை வேரோடு வீழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு வந்திருப்பவர்கள், உலகத்தில் இப்படி ஒரு சமூகம் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் தடை செய்யாதீர்கள். தண்ணீர் என்பது பொது உடைமையானது. இந்த உலகத்திற்கே வழிகாட்டினார்கள் வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நம்மிடத்தில் யுத்தம் செய்ய வந்திருந்தாலும் சரி, நம்முடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தண்ணீர் என்பது பொது உடைமை. அது நமக்கு போக மீதம் இருக்கிற காரணத்தினாலே, அது பயன்பாட்டிற்கு போக மீதமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தினாலே அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்கள் என்று அந்த பதருடைய யுத்தத்திற்கு முன்னாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். உண்மையான பெருமக்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தண்ணீர் என்பது பொது உடைமை. திருநபியினுடைய அந்த மேலான வாழ்வு, அவர்கள் ஆட்சி செய்த நிலை, அதை உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னார். பெருமக்களே, வாழ்க்கையின் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ எல்லா சிக்கல்களுக்கும், சாதாரண பிரச்சனை என்று நாம் பார்ப்பதிலிருந்து ஆக உச்சமான பிரச்சனை வரை, சாதாரண பிரச்சனைகளிலிருந்து பழங்களை வெட்டி சாப்பிட வேண்டும், பழங்களை நீங்கள் கையால் பீத்து சாப்பிடலாம், வெட்டி சாப்பிடலாம், கடித்து சாப்பிடுவதை தவிர்க்கும்படி ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே ஏதாவது புழுக்கள் இருந்தால், தவிர்க்கப்பட வேண்டிய கழிவுகள் ஏதாவது உள்ளே இருந்தால், அது தெரியாது, நமக்கு தெரியாமல் இருக்கலாம், சின்ன விஷயம்தான். அது மாத்திரமல்லாது, நாம் மற்றவர்களுக்கு ஒரு தேவையின் போது அந்த இடத்திலே ஒருவர் வந்துவிட்டார், இதனுடைய மிச்சத்தை அவர் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நாம் கடித்து நம்முடைய நாவினால் அதை இப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி கொடுப்பதை விட வெட்டினால் பிறருக்கு கொடுக்கலாமே. ஒரு முஸ்லீம்களுடைய எச்சி என்பது பிறருக்கு பயன்படுத்தலாம் என்ன, எச்சி பயன்படுத்தலாம் அவர் நினைக்கணும், இவர் எச்சியை பயன்படுத்தணும் இவர் தடவி கொடுக்க கூடாது, அவர் நினைக்கலாம் அப்படி. பெருமக்களே, சின்ன விஷயங்கள் ஆனாலும் சரி, அதை அறிவார்ந்த நிலையிலே மார்க்கம் சொன்னது என்பது மாத்திரமல்லாது, பிறருக்கு பயன்படத்தக்க விதத்திலே இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நாம் அதை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களையும் இன்று உலகத்திலே ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். வழிவருவதற்கான, வழி நடப்பதற்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் தான் இருக்கிறது என்பதை உலகம் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அருமையான பெருமக்களை, அந்த ஒப்பற்ற நாயகத்தினுடைய மேலான வழியை சின்ன சின்ன விஷயங்களிலே கூட கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய துன்யாவும் ஹைராக ஆகிவிடும், ஆகிரத்தும் வெற்றிக்குரியதாக ஆகிவிடும். அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானாக. அப்படிப்பட்ட ஒரு மேலான வழிமுறையை அவர்களுடைய வாழ்வில் இருந்து பூரணமாக பின்பற்றி இருவரகத்தில் வெற்றி பெற்றார்களே, அந்த நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாரம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. விஹப்பி செய்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். This audio was downloaded from TamilIslamicMedia.com.